Hi, hello friends. Welcome to Akila Lifestyle channel. So, இன்னைக்கு நான் இருக்க இடம் பாத்தீங்கன்னா வடபெண்ணில இருக்க SR Jewellery shop தான் வந்திருக்கேன். என்ன வாங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. நான் ஆக்சுவலாக என்ன வாங்க வந்திருக்கேன்னா ஒரு பிரேஸ்லெட்டும் கொலுசும் வந்து எடுக்க வந்திருக்கேன். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கோல்டு எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து சில்வர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பிரேஸ்லெட் பார்த்துட்டு அடுத்து வந்து சில்வர் பார்க்குறதுக்கு, அதாவது கொலுசு பார்க்குறதுக்கு போகலாம். ஸோ மறக்காமல் அகிலா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இன்னொரு சேனல் வந்து அகிலா கண்ணன் வ்ளாக்ஸ் ஃபுட் ரிவ்யூ சேனல். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ பிரேஸ்லெட்லாம் எப்படி இருக்குது, இங்கே என்னென்ன டிசைனில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கடையோட ஓனர் பார்த்தீங்கன்னா சாந்தகுமார் சார், கோல்டு குரு அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் கடையில் தான் நம்ம வந்து எடுக்க வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பிரேஸ்லெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து நம்மளுக்கு முன்னாடி பிரேஸ்லெட் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நியூ மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகழகாக வந்து காப்பு மாடலில் வந்து இருக்குது இந்த பிரேஸ்லெட்லாம். ஸோ இதை வந்து நம்ம அழகாக இப்படி இப்படி வந்து போட்டுட்டு இப்படி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப டிசைன் வந்து. பட் இது வந்து ஒரு சவரன் தான் வருது. ஸோ இந்த மாதிரி செயின் மாடலில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸில் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் மாதிரி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாடல்லாம் மாட்டோம்ல, மயில் டிசைனில் இருக்குது, ஒரு சவரனில் தான் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன மாதிரினா ஒரு மாதிரி இலை மாதிரி மாடல் வருது, மயில் தோகை மாதிரியும் இருக்குது இது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் இது பாருங்கள், நல்லா பீட்ஸ் மாதிரி இருக்குது. ஆ வாவ், செம்ம அப்படியே பயங்கரமாக கிளிட்டர் ஆகுறது. இதுவும் வச்சு காட்டுறேன் நான். ஆக்சுவலாக என் கை மெலிசாக இருக்கனால ஒரு சவரனே எனக்கு போதும். ஆனால் சப்போஸ் கை வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிறவங்க இதுலேயே டிசைன்லேயே வந்து ரெண்டு சவரன் மூணு சவரன்னா கூட செஞ்சு கொடுப்பீங்க இல்லையா. ஸோ இதுலேயே வந்து நமக்கு வந்து இன்னும் வெயிட்டாக வேணும் அப்படின்னாலும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. பட் என்னோடய கைக்கு இதுவே வந்து கரெக்டாக இருக்குது. இந்த டிசைன் கூட ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். டீனேஜ் பசங்களுக்கு தான், நானே இந்த மாதிரி தான் போடுவேன். ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து இப்போ வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது, இப்படி இருக்குது இலை மாதிரி டிசைனில், இந்த மாதிரி பீட்ஸ் பால், அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, இது ஒரு மாதிரி ஃப்ளவர் டிசைனில் இருக்குது, இதுலேயே குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம அந்த நார்மலாக பட்டையாக போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரேஸ்லெட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்லேயும் இருக்குது. அது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், இது வந்து நம்ம காப்பு மாதிரி. ஸோ வழக்கமாக வந்து நம்ம வந்து காப்பு மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனு. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும், நான் அதனால் இந்த காப்பு டிசைனில் தான் ஒன்று எடுக்க போகிறேன். இது நல்லா அழகாக ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு பிங்க் கலர் ஸ்டோன் வந்து சென்டரில் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா வா, ஒரு அழகான பீகாக் வந்து அழகாக இருக்குது. நல்லா குட்டி குட்டி ரெட் கலர் ஸ்டோன் அண்ட் க்ரீன் கலர், இதில் ப்ளூ வச்சு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காப்பு டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சவரனில் வந்து வருது பிரேஸ்லெட்டு. இதுவும் வந்து பீகாக் தான். அதுக்கப்புறம் பாருங்கள் இதுவும் வந்து அதே பீகாக் தான், ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லேயும் இருக்குது, நல்லா அழகாக வந்து இலை மாதிரி வந்து நடுப்புற பிங்க் ஸ்டோன் வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து ஒன்று ட்ரை பண்ணலாம், இது ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா. அதுவும் எனக்கு பொதுவாக இந்த மாதிரி பிங்க் ஸ்டோன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அநேகமாக நான் இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஒன்று ஸோ இந்த மாதிரி இது இல்லைன்னா வந்து இது கூட வந்து பிங்க் ஸ்டோனில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை முதல்ல பார்த்துருவோம். இதுவும் அழகாக இருக்குது, இது கொஞ்சம் நல்ல பார்வையாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும் பொழுது, தெரியும் பொழுது. இப்போ இது வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து இந்த மயில் டிசைனில் வருது. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது. பட் இது வந்து ஒரு ரிச் லுக்கில் நீட்டாக வந்து இருக்குது இந்த பிரேஸ்லெட்டு. ஸோ நம்ம இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒயிட் கலர் ஸ்டோனில், இதுவும் பிங்க்கு தான், பட் வந்து கொஞ்சம் பொடி ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, இதுவும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம்.
வாவ், ரொம்ப ரிச் லுக்காக இருக்குது பாருங்கள். இந்த பிரேஸ்லெட்டு ரொம்ப நீட்டாக, ஒரு எங்கேயாவது பார்ட்டிஸ்க்கெலாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அழகாக செலக்ட் பண்ணி போட்டுட்டு போனோம் அப்படின்னா, சாரீக்கும் சரி சுடிதாருக்கும் சரி இது ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஆக்சுவலாக எனக்கு இதுவும் வந்து பிடிச்சிருக்கு, இதுவும் பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு பிரேஸ்லெட்டில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது ஒரு டிசைன், இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எலர் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாகவும் இருக்குது, சாரீஸ்க்கு அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த டிசைனே வந்து செலக்ட் பண்ணலாம். இது எவ்வளோ வருது? 2.5 தான். ஓ, 1.5 சவரன் தான் வருது இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா. ஸோ 1.5 சவரனில் இவ்வளோ அழகான ஒரு பிரேஸ்லெட் அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம வந்து பிரேஸ்லெட் வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து கொலுசு பார்க்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பிரேஸ்லெட் வந்து பார்த்து எடுத்தாச்சு. இப்போ வந்து கொலுசு வாங்கிறதுக்கு வந்திருக்கேன். ஸோ கொலுசில் என்ன டிசைன்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம கொலுசு கேட்டதுமே வந்து இங்கே நிறைய வெரைட்டிஸ் வந்து அடுக்கி வச்சுட்டாங்க. ஸோ வெரைட்டிஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். ஆக்சுவலாக ரொம்ப கனமாக வேண்டாம், மெலிசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் டைப்பில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். ஸோ நம்ம வந்து உட்காந்து பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் கொலுசு. ஆக்சுவலாக இப்போ செயின் டைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய வந்து இந்த மாதிரி டிசைனில் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த பீட் ஸ்விட்சா மாதிரி, ஸோ இந்த மாதிரி டிசைனில் தான் இப்போ எடுக்கலான்ற ஒரு ஐடியா. ஸோ இதுதான் இப்போ வந்து ஃபேஷனாக இருக்குது. ஸோ இது மாதிரியே நம்ம வந்து பார்க்கலாம். இதுலேயே பாருங்கள், இந்த மாதிரி டிசைனும் வந்துருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த பீட்ஸ் மாதிரி கொடுத்து இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இப்போது கனமாக வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ்லேயும் பார்க்கலாம். இது வந்து ஒரு சிங்கிள் இது தான், லாஸ்டில் மட்டும் முத்து வரா மாதிரி, ரொம்ப ஜல் ஜல் இல்லாமல். பட் இதில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வந்து முத்து வருது இல்லையா, 4 இடத்துல வருது. ஸோ இது வந்து இந்த அம்மாங்கெல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி, இது நமக்கு செட்டே ஆகாது. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் போட்டு முடிச்சிட்டு நிறைய மாற்றி மாற்றி நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால் இந்த வாட்டி வந்து சிம்பிளாக ஒரு செயின் மாதிரி எடுத்து காலில் போட்டணும் அப்படின்றதுக்காக சிம்பிளாக எடுக்கிறேன். ஸோ இதுவும் இதெல்லாம் வந்து நம்ம பழைய டிசைன், இதெல்லாம் எங்கள் அம்மா போட்டிருக்காங்க இந்த கொலுசெல்லாம். இது பாருங்கள், இதுதான் வந்து இந்த ஜாங்கிரி கொலுசா, ஜாங்கிரி கொலுசா ஜெல் ஜெல் ஜெல்னு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பழைய மாடல். ஆனால் இப்போவும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 40+ இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இது ஒரு மாதிரி இந்த டிசைனில் இருக்குது பாருங்கள், தோரண டிசைனில் இருக்குது இப்படி. இதெல்லாம் வந்து சிம்பிளாக நல்ல வெயிட்டாக இருக்குது. ஒரே ஒரு 3 முத்து மட்டும் அந்த லாஸ்டில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைப்ஸும் வந்து அப்படி தான் இருக்குது, இது எல்லாமே அந்த மாதிரி டைப்பில் தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம நமக்கான ஒரு டிசைனை வந்து செலக்ட் பண்ணிடலாம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்ப்போம் இதில் எது நல்லா இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து இப்போது இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலோடு இருக்கிறதுக்காக இந்த மாடல் எடுத்திருக்கேன். ரொம்ப ஜல் ஜல்னு நான் போட மாட்டேன். ஸோ இது நம்ம வந்து சைஸ் வந்து வச்சு பார்க்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப் தான் வந்து இப்போது எடுத்திருக்கேன், இதான் சைஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ காலோடையும் சிம்பிளாகவும் இருக்கும். அந்த லைட் வெயிட்டு மாடல் எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். ஸோ அப்போ நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக வந்து போடுவீங்க. ஸோ இங்கே நம்ம எஸ்ஆர் ஜுவல்லரியில் இந்த மாதிரி கிடைக்குது, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இங்கே நிறைய வெரைட்டிஸில் எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். கோல்டு வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்திருக்கிறது எஸ்ஆர் ஜுவல்லரி ஷாப்பு வடப்பழனியில். ஸோ நீங்களும் வரணும் அப்படின்னா வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போடுங்கள்.